Hi students, நாம இந்த எக்ஸாம்ல அது annual எக்ஸாம்ல வந்து centum marks physicsல எடுக்கணும்ங்கிறதுக்காக 3 days வந்து study plan கொடுத்திருக்கேன். 3 days centum timetable. So day 1, day 2, day 3 இந்த மூணு நாளுக்குமான ஒரே வீடியோ இந்த வீடியோ. So இந்த வீடியோல 3 days க்குமான ஷெட்யூல் வந்து கொடுத்திருப்பேன். So அப்ப class 11 physics government school and matriculation tamil medium and english medium students காக. So அப்ப day 1 முதல் நாள் இன்னைக்கு வந்து நம்ம எதில ஸ்டார்ட் பண்றோம்? Morning 6 to 8 AM காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் 2 hours வந்து physicsல வந்து first unit முதல் அலகு அதுல first unit பார்க்கலாம். ஓகேவா? திருப்பி 8 to 9 1 hour வந்து நமக்கு breakfast சாப்பிடுற டைம் breakfast. அதுக்கப்புறம் 9 to 10 AM 1 hour இந்த unit 1ல இருக்கக்கூடிய problems பாக்குறீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம், அதனால 2 hours தாராளமா போதும். ஏன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் வந்து போர்ஷன்ஸ் குறைச்சிருக்காங்க இல்லையா, அதனால இந்த டைம் நமக்கு தாராளமா போதும். நெக்ஸ்ட் 10 to 11 AM 1 hour வந்து யூனிட் 2 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒவ்வொரு யூனிட்டே ரெண்டு ரெண்டா பிரிச்சிருப்போம் பாதி பாதியா. ஓகேவா? அடுத்து இப்ப இதுல வந்து ஹாஃப் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா சில நேரம் முடியாது, ஏன்னா 1 hour தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், 1 hourல எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவு முடிங்க, அடுத்து செகண்ட் ஹாஃப்ல பாருங்க. சரியா? 11 to 11 10 AM 10 நிமிஷம் வந்து பிரேக், பிரேக். அப்புறம் 11 10 to 1 PM சோ இதுல வந்து கிட்டத்தட்ட நியர்லி 2 hours வருது. அப்ப யூனிட் 2 ஓட செகண்ட் ஹாஃப் கரெக்டா, செகண்ட் ஹாஃப். திருப்பி 1 to 2 PM மத்தியானம் 1 மணி நேரம் 1 ல இருந்து 2 வரைக்கும் லஞ்ச் பிரேக். ஓகே, அடுத்து 2 ல இருந்து 3 மணி வரைக்கும் 2 to 3 PM யூனிட் 2 ஓட ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. யூனிட் 2 கே வந்து 3 டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 to 5 PM வந்து தேர்ட் யூனிட், யூனிட் 3 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப். அடுத்து 5 to 6 PM வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ், விளையாடுறவங்க விளையாடலாம், இல்லன்னா 5 to 6 வந்து நீங்க என்ன பண்ணலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து 6 to 8 PM 2 hours வந்து யூனிட் 3 ஓட செகண்ட் ஹாஃப் பிளஸ் அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகே, தென் 8 டு 8:45 பிஎம் 45 மினிட்ஸ் வந்து நமக்கு நைட் சாப்பிடுற டைம் டின்னர். அப்புறம் 8:45 டு 10:30 கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், அதுவும் ஃபோர்த் யூனிட். ஃபோர்த் யூனிட் ரொம்ப குட்டி யூனிட், கண்டென்ட் கம்மியா தான் இருக்கு, சொன்னால தாராளமா போதும். யூனிட் 4 ஃபுல்லி, அதாவது இன்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கணக்குகள் எல்லாம் சேர்த்து. ஓகே, அடுத்து டே 2க்கு வரும். அப்ப இங்க 10:30க்கு தூங்க போயிடுறீங்க. அடுத்து டே 2 அடுத்த நாள் காலையில 6 டு 8 AM என்ன பாக்குறோம் அப்படின்னா யூனிட் 5 அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், 8 டு 9 1 hour வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம். அடுத்து 9 டு 10 AM என்ன அப்படினு பாத்தீங்கன்னா யூனிட் 5 ஓட செகண்ட் ஹாஃப். ஓகேவா? அடுத்து 10 டு 11 AM 1 hour வந்து யூனிட் 5 ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அடுத்து 11 டு 11 10 10 நிமிஷம் பிரேக். நெக்ஸ்ட் 11 10 டு 1 PM என்ன அப்படின்னா யூனிட் 6 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப், 1 to 2 PM மத்தியானம் 1 மணி நேரம் லஞ்ச், திருப்பி 2 to 4 PM யூனிட் 6 ஓட செகண்ட் ஹாஃப். ஓகேவா? அடுத்து 4 to 5 4 to 5 வந்து யூனிட் 6ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அடுத்து 5 to 6 PM 5 to 6 PM 1 hour வந்து ஸ்போர்ட்ஸ், 1 hour வந்து என்னது ஸ்போர்ட்ஸ், விளையாடுறத விளையாடலாம், ஐ மீன் ரெஸ்ட் எடுக்கிறதா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். தி நெக்ஸ்ட் 6 டு 8 PM 2 hours வந்து 6 டு 8 இல்லையா யூனிட் 7 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப், யூனிட் 7 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப். 8 டு 8:45 PM 45 மினிட்ஸ் வந்து டின்னர். தி நெக்ஸ்ட் 8:45 டு 10:30 PM கிட்டத்தட்ட எவ்வளவு வருது, 1.5 மணி நேரம் வருது இல்லையா. சோ அப்படி வரும்போது யூனிட் 7 ஓட
செகண்ட் ஹாஃப். ஓகேவா? இப்ப ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம டே த்ரீல பாப்போம். டே ஒன் முடிஞ்சு, டே டூ முடிஞ்சு, 10:30 தூங்க போறீங்க. இது நம்ம பார்க்கக்கூடியது டே த்ரீ. இப்ப டே த்ரீக்கு போலாம். டே த்ரீல மார்னிங் 6 to 7, ஏன்னா ப்ரீவியஸ் டே டே டூட நைட்ல வந்து நம்ம 7th யூனிட் முடிச்சிருந்தோம். இப்ப அந்த 7th யூனிட்டோட ப்ராப்ளம்ஸ் பார்க்கிறோம். யூனிட் 7, அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கணக்குகள் இல்லையா. சரி, அடுத்து 7 to 8 வந்து யூனிட் 8 ஃபர்ஸ்ட் ஹாஃப். திருப்பி 8 to 9 பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து 9 to 11 யூனிட் 8 செகண்ட் ஹாஃப் பிளஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 11 to 11:10 AM 10 நிமிஷம் வந்து பிரேக், 10 மினிட்ஸ் வந்து பிரேக். அடுத்து 11:10 to 1 PM இல்லையா, சோ அது வந்து யூனிட் 9 அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். அடுத்து 11 to 2 PM வந்து நமக்கு லஞ்ச், மதியானம் சாப்பிடுற டைம். அடுத்து 2 to 4 PM 2 hours வந்து யூனிட் 9 யூனிட் 9 செகண்ட் ஹாஃப் பிளஸ் ப்ராப்ளம்ஸ். அடுத்து 3 to 5 PM இந்த 2 மணி நேரம் இருக்கு. சோ அந்த 2 மணி நேரத்துல என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லையா, டைம் என்னது இங்க, சாரி 3 இல்ல 4 இல்லையா, 2 to 4, அப்புறம் என்னது 4 to 5 PM 1 hour 4 to 5 PM வந்து யூனிட் 10 ஃபர்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் 5 to 6 PM 5 to 6 PM என்னது ஸ்போர்ட்ஸ். Then 6 to 7 PM, 1 hour, unit 10 second part. So, unit 10 பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க வந்து 2 hours தான் கொடுத்துருக்கோம். So, ஏன்னா வந்து அதுல வந்து நம்ம கம்மியான போர்ஷன்ஸ் தான் வந்து இப்ப இன்க்ளூட் பண்ணிருக்காங்க எக்ஸாமுக்கு, ரைட். அடுத்து 7 to 8 வந்து 1 hour, unit 11 first half. Next 8 to 8:45 PM நமக்கு நைட் சாப்பாடு டைம். ஓகே, அடுத்து 8:45 to 10:30 PM நைட் யூனிட் 11 செகண்ட் ஹாஃப் பிளஸ் அதுல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். சோ இவ்வளவுதான். சோ இத ப்ராப்பரா வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இதையுமே என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா டாபிக்ஸுமே நமக்கு என்ன இருக்கும், ஐ மீன் ஸ்கை பிசிக்ஸ் யூடியூப் சேனல் அவைலபிளா இருக்கும். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.